இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல நம்ம பப்பி வாங்கிருந்தோம் பாத்தீங்களா அதோட நேமிங் செரமனி தான் பார்க்க போறோம் சோ லாஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நேம் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு சோ ரெண்டு மூணு பேர் வந்துட்டு கமெண்ட் செஷன்லயே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு சிலர் எனக்கு पर्सनலா வந்துட்டு சொல்லிருந்தீங்க ஆனா இத நேம் சஜஸ்ட் பண்ண சொன்ன நானே அது மேலா ஃபெமிலா அப்படி நான் சொல்லவே இல்ல சோ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது மேல் பப்பி தான் சோ கமெண்ட்லயே வந்து கேட்டிருந்தீங்க சோ மேல் பப்பி தான் உங்கள மாதிரியே வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் சஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் லக்ஷிதா என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நான் வந்துட்டு கேண்டி அண்ட் ஸ்கூபி இந்த ரெண்டு பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன் லக்ஷித் வந்துட்டு ஹீரோ அண்ட் அயன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நேம் ஹீரோவா ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளது எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் அவர் என்ன பேர் செலக்ட் பண்ணாரோ அதை மட்டும்தான் வச்சிருக்காரு ஸோ இந்த பேர் கேட்கும் போது எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் சிரிக்கிறாங்க நல்லா இல்ல அப்படின்னு யாருமே சொல்லலை புதுசா இருக்குது இப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த பேர் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றது கீழே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க ஸோ நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சுப்போம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம டாக்டர் கிட்ட வந்துட்டு பப்பியை வேக்சினுக்கு கூட்டிட்டு போகும்போது டாக்டரே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு பேர் சொல்லுங்க அப்படின்னோடனே பேர் சொன்னோடனே சார் உங்க பேர் கேட்கல சார் பப்பியோட பேர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க பப்பியோட பேர் தான் டாக்டர் இது அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் அவங்களே எப்படி யோசிக்கிறாங்க பப்பியோடைய பேரா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வேணா கொடுக்குற மாத்திக்கிறதுனா நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னாங்க இல்ல இல்ல இந்த பேர் தான் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ உங்க பப்பி நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க டாக்டரே ஒரு நிமிஷம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஸோ என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு கொஞ்சம் தமிழ் பேர் தான் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நாங்க வைக்கிறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம நேமிங் செரமனி பார்த்துடலாம் இந்த பாஸ்கெட்ல தான் வந்து நம்ம சபாபதி வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க நீங்க பாத்துப்பீங்க அந்த கிளிப்பு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பவுல்ஸ் வந்து பார்த்துடலாம் இப்போ இந்த மூணு பவுல் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு இந்த பெரிய பவுல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல சும்மா ஏதாவது திங்க் வந்துட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அண்ட் இது வந்துட்டு பெடிகிரி அண்ட் செரலாக் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பிளேட் ஸோ இதுதான் வந்து அவரோட சாப்பிட்ற பிளேட்டு இது வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற பிளேட்டு
சோ இவருக்கு எதுக்கு இந்த பிளேட் நாங்க யூஸ் பண்றோம் அப்படினா இதுலயோ இல்ல இதுலயோ நம்ம வந்து சாப்பாடு வெச்சோம் அப்படினா அவர் காது வந்து பெருசா இருக்கு இல்லையா சோ அதனால காதுல ஃபுல்லா சாப்பாடு பட்டுருது அதனால அவருடைய சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த குட்டி பிளேட் வந்து நாங்க வெச்சிருக்கோம் கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அவருக்கு இப்பலாம் நம்ம சாப்பாடு வெச்சா சாப்பாடு பார்க்கறாரு நம்மள பார்க்கறாரு சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படினு சொல்லி சொல்றாரு அடி வாங்க நீ தான் சாப்பிடுறோம் அப்படினு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்க அப்படியே பாக்க பாவமா இருக்கா சரி கொஞ்ச நேரம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இல்லனா அவங்க அப்பா கிட்ட கொடுத்து ஊட்டி விடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு வேளை வந்து அவங்க கிட்ட அப்படியே நம்ம வந்து தள்ளி விட்டுறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பெடிகிரி பாக்குறோம் एक्चुअली இது வந்து ஸ்டார்டர் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் 5 to 6 டைம்ஸ் வந்து அவருக்கு ஃபுட் கொடுக்கறோம் அப்படி சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க சோ 3 டைம்ஸ் வந்து பெடிகிரி கொடுக்கறோம் 3 டைம்ஸ் வந்து செர்லாக் கொடுக்கறோம் பெடிகிரி வந்து நல்ல ஹாட் வாட்டர்ல ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வெச்சோம் அப்படினா அது கொஞ்சம் நல்லா அப்படி சாஃப்ட் ஆகிடுது அதுக்கு அப்புறமா நம்ம அவருக்கு சாப்பிட கொடுக்கறோம் செர்லாக் நார்மல் ஹாட் வாட்டர் இல்ல வார்ம் வாட்டர் இல்ல நம்ம நார்மல் வாட்டர்ல வந்து ஜஸ்ட் நம்ம mix பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பேசிக்கா எந்த फ्लेவரும் இல்லாத செர்லாக் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போதைக்கு இவரோட ஃபுட் ஹாபிட் வந்துட்டு இதுதான் तो नेक्स्ट वन्दित आउर वड़िया स्किन केयर बॉडी केयर आदला वन्दित पाक बोरों सो इधर पातिंग आपने ना आउर वड़िया शैम्पू वीकली वंस वन्दित कुलीके वेक सोली डॉक्टर सोली नांगो सो नांगला आधे मरे फॉलो पने की ट्रकों सो इधर वन्दित पप्पी शैम्पू एक्चुअली इधर वन्दित फॉरेन ब्रीड अपने रतनाला நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க சோ அதனால அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும் சோ அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் ডেইলি ஒன்ஸ் வந்துட்டு கோம் பண்ணி விடுறோம் மார்னிங் எழுந்த உடனே அவருக்கு வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு வாரி விட்டோம் அப்படினா ஹேர் ஃபால் வந்துட்டு கம்மியாகுமா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுத்தா மாதிரி இருக்கும் ஸ்கினுக்கு மேல வந்து எந்த டேமேஜ் ஆகாம இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பாத் டவல் एक्चुअली இது நாங்க யூஸ் பண்ணல எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது இந்த டவல் இது பெட் வச்சிருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு டிப்பா நான் சொல்றேன் நம்ம வீட்ல பெட் இருக்கு அப்படினா இந்த டவல் வந்து நம்ம தாராளமா வாங்கலாம் சூப்பரா இருக்கு சோ இது நம்ம எடுக்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு நம்ம பப்பியை வந்துட்டு குளிக்க வச்சிட்டு நம்ம வைப் பண்ணும்போது அப்படியே ফুল வாட்டர் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிட்டு சாஃப்ட் கிளாத்தா மாறிடுது அதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வெச்சிட்டோம் அப்படினா திருப்பி நமக்கு இதே மாதிரி ஆகிருது சோ இத நம்ம ரோல் பண்ணி அந்த பாக்ஸ்ல வெச்சிரணும் நல்ல ஒரு வாட்டர் அப்சார்பரா வந்துட்டு இது வந்துட்டு வேலை செய்து ரொம்ப நல்லா இருக்கு வத்தி பை அப்படினு சொல்லலாம் சோ உங்க வீட்ல ஏதாவது பப்பி இருந்துச்சு நீங்க வந்துட்டு துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கனா இது வாங்கிக்கோங்க நல்லா இருக்கு ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இது வந்துட்டு டாக் உடைய வாக்சினேஷன் புக் சோ இதுல வந்துட்டு அவருடைய ஹெல்த் ரெக்கார்ட் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க எப்பப்ப வாக்சின் போடணும் அப்படினு சொல்லிட்டு அண்ட் இது வந்து சபாபதியோட மல்டி விட்டமின் சிரப் ডেইলি வந்துட்டு 2.5 ml வந்து இது குடுக்க சொல்லிருக்காங்க சோ நம்ம வந்து ডেইলি இத கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது வந்து டீவார்மிங் சிரப் சோ 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு பண்ண சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் உடைய ஸ்லாட் வந்து முடிச்சாச்சு இன்னொரு 15 டேஸ் கழிச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்லாட் வந்து கொடுக்கணும் அண்ட் இது வந்து அவருடைய பெல்ட் இன்னோ வந்து செயின் வந்து வாங்குறோம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வைக்கலாம் இப்ப வேண்டாம் அப்படிங்க சொல்லிருக்கோம் அண்ட் இது வந்து அவருடைய டீதர் ஆனா இதெல்லாம் விளையாடவே மாட்டாரு வீட்ல எந்த பொருள் கரெக்டா அது இழுத்து வச்சு கடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அச்சு வந்து இவ்வளவு நாளா அவருடைய பொம்மை எல்லாம் வந்துட்டு பத்திரமா பொத்தி பொத்தி பாத்துட்டு இருந்தாரு அந்த பொம்மை எல்லாம் இப்ப சபாபதி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க என்னோட இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுவா போயிட்டு இருக்கு சோ இதுதான் வந்துட்டு சபாபதியோடைய ஒரு பேசிக் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கிட்டு இதை தவிர வந்துட்டு இங்க வந்துட்டு கேஜ் இருக்கு இந்த கேஜ்லதான் வந்துட்டு டெய்லி அவர் தூங்குறாரு சோ இந்த एक्चुअली ரொம்ப நல்ல ஹாபிட்டா இருக்கு அவருக்கு நம்ம கேஜ் உள்ள தான் தூங்கணும் அப்படினு அவன் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கான் எங்கயாவது வெளியில விளையாடிட்டு தூக்க வந்துச்சுனா இத லைட்டா ஓபன் பண்ணி வச்சிருந்தா போதும் போயிட்டு உள்ள சமந்தா படுத்து தூங்கிடுது அதே மாதிரி சுச்சு போகும்போது வந்துட்டு உள்ள இருந்து கத்துறாரு நம்ம ஓபன் பண்ணி விட்டா வெளியில வந்துட்டு சுச்சு போயிட்டு அதுக்கு அப்புறம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு சோ இப்போ இந்த கேஜ் வந்து நான் அப்படியே காமிச்சிறேன் சோ இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் டீதர் சபாபதியோடையது சோ இப்போ இந்த கேஜ் வந்துட்டு एक्चुअली நல்ல பெருசா இருக்கு சின்ன கேஜ் கிடையாது நல்ல அவர் வளர்த்தா கூட நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் இது நல்ல பெரிய கேஜா இருக்கு உடன் கேஜ் உட்ல நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சபாபதியோட பெட் இருக்கு நல்ல அவர் சைஸ்க்கு பெரிய சைஸ் பெட் एक्चुअली இது வந்து எலவம் பஞ்சு எலவம் பஞ்சுல வந்துட்டு பெட் தச்சு அதுக்கு மேல வந்து ஒரு கவர் பண்ணி போட்டுறோம்
சோ இது வந்துட்டு ஒரு டவல் மாதிரி அதுக்கு மேல நம்ம போட்டு வச்சிருக்கோம் சோ இந்த திங்ஸ் எல்லாமே பெட் ஷாப்ல அவேலபிள் இருக்கோ உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படினா நீங்க பெட் ஷாப்ல போய் வாங்கிக்கலாம் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிக்க போறோம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்மளோட சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல உங்களால பார்க்க முடியும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் பை